இங்க பாருங்க நம்ம தோட்டத்துல இன்னைக்கு ஒரு செம்மயான பாம்பு ஒன்னு சிக்கிருச்சு ஸ்னேக் ரெசிபி ஹாய் फ्रेंड्स இந்த மீனை பார்த்து எல்லாரும் பாம்புன்னு நினைச்சிருப்பீங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீனை பாக்கும்போது பாம்புன்னு தாங்க நினைச்சேன் ஆனா இந்த மீன் பாத்தீங்கன்னா பாம்பு கிடையாது இது ஒரு விலாங்கு மீன்ங்க இத வெச்சு நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்தறலாம் இந்த மீன் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு வெயிட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு தூக்கவே முடியல இப்போ நாம மீனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் விலாங்கு மீனோட வாயும் பல்லும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே வெட்டின கரும்பு துண்டு மாதிரி இருக்கு விலாங்கு மீனை பாத்தீங்கன்னா கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இப்போ நாம வேக வச்சிரலாம் இட்லி சட்டி வச்சிரலாம் தண்ணி இட்லி தட்டு இட்லி சட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா விலாங்கு மீன் வச்சாச்சு நமக்கு நல்லா வெந்து வரட்டும் க்ளோஸ் பண்ணிரலாம் விலாங்கு மீன் பாத்தீங்கன்னா இட்லி சட்டில அரை மணி நேரமா வெந்துட்டு இருக்கு இப்போ எடுத்துறலாம் பாருங்க தோல் எல்லாம் பிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு மீன் எடுத்துறலாம் பாருங்க நமக்கு மீனோட கறி மட்டும் தான் வேணும் அதனால தோளும் முள்ளும் மட்டும் பிச்சிட்டு மீனோட கறி மட்டும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க முள்ளே இல்லாம பாருங்க மீன்ல இருக்கிற கறி எல்லாம் நம்ம பிச்சி எடுத்துட்டோம் மீனோட சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த முள்ளு மட்டும் தான் இருந்துச்சு வேற எதுமே இல்ல பாருங்க நம்ம கறியை தனியா பிச்சி எடுத்துட்டோம் விலாங்கு மீனை பாத்தீங்கன்னா வேக வச்சி பிச்சி போட்டாச்சு அடுத்து நாம தாளிக்க சட்டி வச்சிரலாம் சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிச்சு இப்போ நாம ஆயில் ஊத்திரலாம் எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு இப்போ நாம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பாத்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு அடுத்து நாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் பாத்தீங்கன்னா பொன்னிறமா வதங்கிருச்சு அடுத்து நாம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு அடுத்து நாம பிச்சி போட்டுர்க்க விலாங்கு மீன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே மீல்ல இறங்கற மாதிரி நல்லா கலரிக்கலாம் மீனை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இப்போ இந்த மீன் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா இறங்கறதுக்காக மட்டும் தான் அந்த மாதிரி போட்டு பிறட்டறோம் மீனை பாத்தீங்கன்னா மசாலாவோட நல்லா பிறட்டியாச்சு அடுத்து நாம இடிச்சு வச்சிருக்க குருமிளகாய் பரபரவரன்னு தூவி விட்டுறலாம் கூடவே மல்லித்தலையும் ஊத்தி விட்டுறலாம் சுட சுட ஃபிஷ் பொடி மாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிருச்சு உடனே சாப்பிட்டுறலாம் ஆவி பறக்க பறக்க ஃபிஷ் பொடி மாஸ் போட்டுறலாம் பொடி மாஸ் பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்த உடனே அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமா வணங்கிருச்சு மீன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு ஃபிஷ் பொடி மாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்க மார்க்கெட் போனப்ப பாத்தீங்கன்னா இந்த மீன் வச்சிருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க சமைச்சிருக்கோம். ஃபிஷ் பொடி மாஸ் பாத்தீங்கன்னா இந்த மீன்ல தான் செய்யணும்னு இல்லங்க. முள்ள அதிகமா இல்லாத மீன்லயே நீங்க செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.